13ஆம் திருத்தச் சட்டம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒட்டியாட்சிக்கு உட்பட்டது. அதிகாரங்கள் அனைத்தும் கொழும்பை மையப்படுத்திய சிங்கள பௌத்த ஜனாதிபதியிடமும் பாராளுமன்றத்திடமும் குவிந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே நாங்கள் தமிழர்கள் அதனை நிராகரித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை, தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை நாங்கள் கோரி வருகின்ற நிலைமையிலே ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட தீர்வை நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஆனால் சிங்கள பௌத்த இனவாதிகளை பொறுத்தவரையிலே 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற பெயரிலே ஜிஆர்ஜி வேத்னா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை உருவாக்கினார். அதில் அதிகாரங்கள் அனைத்தும் கொழும்பில் குவிந்து கிடந்தாலும் கூட இந்த 13ஆம் திருத்த சட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவினுடைய தலையீடுகள் இலங்கைக்குள் இருப்பதாக கருதுகின்ற சிங்கள பௌத்த இனவாதிகள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நீக்குவதன் மூலமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வலுவிழக்க செய்துவிடலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அவ்வாறு கருதுகின்ற காரணத்தினாலே அவர்கள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்குகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சிந்தனை ஒரு அடிப்படையற்றது, ஒரு முட்டாள்தனமானது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்தியா அங்கே தவறளித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பின்னர் தமிழர்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே தமிழர்கள் விரும்பிய ஒரு தீர்வை ஜேஆர்ஜி வேத்னாவுக்கு அழுத்தம் கொடுத்து பெற்றுத்தருவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதாவது ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி அப்பொழுது 87ஆம் ஆண்டிலேயே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வந்திருந்தால் இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியா வந்து அதனை கண்டுகொள்ளாமல் ஜேஆர்ஜி வேத்னா தமிழர்களுக்கு தீர்வு கொடுப்பது போன்று காட்டி ஆனால் அதிகாரங்கள் முழுவதையும் தங்களிடம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒட்டியாட்சி முறைமையை கொண்டு வருவதற்கு இந்தியா துணை நின்றது. இந்தியா செய்த ஒரு வரலாற்று தவறு. இன்று தமிழ் மக்களும் இந்த தீர்வினால் மாகாண சபையினால் வந்து பாதுகாக்கப்படவில்லை. அதே நேரத்தில் சிங்கள தரப்பும் கூட வந்து இதை நீக்கிவிட்டால் நாங்கள் இந்த தீவை சிங்கள பயமாக்கிவிட முடியும், இந்தியாவினுடைய தலையீட்டை நீக்கி தாங்கள் சீனா போன்ற நாடுகளிடம் சுதந்திரமாக சென்று தங்களுக்கு வேண்டப்பட்ட விதமாக இந்த தீவை சிங்களமயமாக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து அவர்கள் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் ஒருபொழுதும் ஈடராது. ஏனென்றால் 13ஆம் திருத்தச் சட்டம் ஒரு வகைக்கு வந்து நீக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் கூட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்தியா இன்று நினைத்தால் கூட வந்து இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு தமிழர்கள் கேட்கின்ற தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி கட்டமைப்பை கொண்டு வருவது வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்த முடியும். அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே வந்து ஆனால் அவர்கள் சிங்கள மக்களை பயித்துக் கொள்ள விரும்பாதபடியால், சிங்கள புத்திஜீவிகளை பயித்துக் கொள்ள விரும்பாதபடியால் அவர்கள் தமிழர்களுக்கு உரிமை கொடுப்பது தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் எடுத்திருக்கவில்லை. இதுதான் உண்மையிலே இங்கே நடைபெறுகின்ற விடயம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலம் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே தமிழர்களுடைய நலன்கள் இந்தியாவினுடைய தேவைக்காக தொடர்ந்தும் 36 ஆண்டுகளாக பலியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஒட்டியாட்சிக்குள் எங்கள் மீது தீர்வு தெரிவிக்கப்படுவதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கையை 2010ஆம் ஆண்டிலேயே கைவிட்டு விட்டார்கள். அரசியல் கொள்கையாக இருந்த வடகிழக்கு இணைந்த தாயகம் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை அவர்கள் இப்பொழுதோ கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் தேசியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் தேசியத்தை பேசினால்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள், தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பிரதிநிதிகளாக இருந்தால்தான் இந்தியாவினுடைய நலன்களை பாராளுமன்றத்துக்குள் இருந்து பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தேசியத்தை பேசிக்கொண்டு வந்திருந்தார்கள். ஆனாலும் இந்த 13 ஆண்டுகளிலே நாங்கள் 2010ஆம் ஆண்டிலேயே எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நாங்களும் வெளியேறி நாங்கள் ஒரு தனியான ஒரு அரசியல் இயக்கமாக உருவாகி 13 வருடங்களாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற இந்த அரசியல் பயணத்திலே இவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் துரோகங்களை தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இந்திய நலன்களுக்காக எங்களுடைய மக்களின் நலன்களை பலியிடுகின்ற விடயங்களையும் நாங்கள் அக்குவேறு ஆணிவராக தெளிவுபடுத்தி வந்திருக்கின்ற நிலைமையிலே மக்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அதிருப்தி அடைந்து வெறுப்படைந்து விரக்தி அடைந்து பல கட்சிகளை நோக்கியும் சிதற தொடங்கியிருந்தார்கள். இவ்வாறு சிதறிச் சென்று கொண்டிருந்த மக்கள் 2018ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே ஓரளவுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே
எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்துக்கு சென்ற பின்னர் எங்களுடைய தலைவர் ஐநா மன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் முன்வைத்து வருகின்ற கருத்துக்கள் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக, சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய போக்குகள் தொடர்பாக மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை தொடர்பாக முன்வைத்து வருகின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பாரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்போ மீண்டும் மக்கள் வந்து ஒரு ஒன்றிணைந்து ஒரு அணிக்கு பின்னாலே வரக்கூடிய ஒரு சூழல் நெருங்கி வருகின்ற பொழுது கூட்டமைப்பு முற்றுமுழுதாக அம்பலமாகி போயிருக்கிறது. அவர்கள் கூட்டமைப்பாக மக்கள் எதிர்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே அவர்கள் எல்லோரும் உரணியாக நின்றால் மக்கள் இலகுவாக இவர்களுடைய துரோகத்திற்காக வந்து இவர்களை புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தாங்களாக பிரிந்து நின்று கொண்டு தங்களுக்குள் ஒரு மாற்றை ஏற்படுத்துகின்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விடயங்களிலும் காலப்போக்கிலே மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ இவ்வாறான முயற்சிகள் என்பது இப்பொழுது மட்டுமல்ல, இப்போ 2015 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்ற கூட்டமைப்பினர் அங்கே இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச விசாரணையிலிருந்து பிணையெடுத்து உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பை வழங்கியதை தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியிலே அதிருப்தி ஏற்பட தொடங்கியது. அவ்வாறு அதிருப்தி அடைகின்ற மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு பின்னால் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவினுடைய இயக்கத்திலே திட்டத்திலும் இயக்கத்திலும் கூட்டமைப்பிலிருந்து வெளியே கொண்டு கூட்டமைப்புகள் முரண்பாடு போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு ஒரு அரசியல் பிரமுகராக்கப்பட்டவர் தான் விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரன் வெளியிலே வந்ததுக்குரிய காரணம் 2015 ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற தொடங்கியதிலிருந்து உள்ளக விசாரணைக்கு கூட்டமைப்பு ஆதரவு வழங்க தொடங்கியதனால் வெறுப்பும் விரக்தியும் அடைகிற மக்கள் நேரடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டது விக்னேஸ்வரனுடைய தலைமையிலே. அவர் தமிழ் மக்கள் பேரவையிலே இருந்து கொண்டு அவர் தான் ஒரு தேசியவாதி போன்று காட்டிக் கொண்டதன் மூலமாக எங்களுக்கு பின்னால் கஜேந்திரகுமாருக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் பேரவைக்கு பின்னாலே தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த மாயை அடிப்படையிலே 20 நாடாளுமன்ற தேர்தலிலே அவருக்கு பின்னால் கொஞ்சம் மக்கள் சென்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் சென்ற பின்னர் அவர் 13 திருத்தச் சட்டம் வேண்டும் என்று சம்பந்தனோடு சேர்ந்து கையொப்பமிட்டதோடு அவருடைய முகத்திரை முற்றாக கிழிந்து போயிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே விக்னேஸ்வரனை வைத்துக்கொண்டு இந்த நாடகத்தை நகர்த்த முடியாத நிலைமையிலே இப்பொழுது கூட்டமைப்பினரை பிரித்து வைத்து ஏதோ அவர்கள் அதற்குள் கொள்கைக்காக முரண்படுவது போன்றும் அல்லது அதற்குள் சரியானவர்களும் இருப்பது போன்றும் அதற்குள் மாற்றை தெரிவு செய்ய முடியும் என்பது போன்றும் ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இது தொடர்பிலே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது குத்துவிளக்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மானாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். யாருக்கு வாக்களித்தாலும் வாக்களிப்பின் முடிவிலே அந்த வாக்குகள் எந்தெந்த கொள்கைகளுக்கு வாக்களிக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது அனைவரும் 13 திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி மட்டும்தான் உலகத்துக்கு சொல்லப்படும். எங்களுடைய கட்சித் தலைவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியது போன்று இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு காட்டுவதற்கு அதை ஒட்டியாட்சியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கான வாய்ப்பை எங்களுடைய மக்கள் கொடுக்கக்கூடாது. இவர்கள் அனைவரையும் நிராகரிக்க வேண்டும், சைக்கிள் சின்னத்தை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர்.